இது 12th பிஸ்னஸ் மேத்ஸ் இன்டெக்ரல் கால்குலஸ் தொகை நுண் கணிதம். ஸோ எக்ஸசைஸ் 2.5. இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 2.5 க்வெஸ்சன் நம்பர் 1 வந்து பார்க்குறோம். வீடியோ டைம் இருந்தால் 2 நம்ம பார்க்கலாம். ஸோ இன்டெக்ரேட் த ஃபாலோயிங், தொகை காண்க எக்ஸ் e-x. ஸோ க்வெஸ்சன் வந்து நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் எக்ஸ் e-x dx. இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் ரூல்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டுமே இன்டெக்ரபிளாக இருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸும் இன்டெக்ரபிள் பண்ணலாம், e-x நம்ம தொகையை காண முடியும். ஸோ நம்ம இங்கே இந்த இடத்துல வந்து எக்ஸ் மற்றும் e-x இரண்டிற்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? தொகையை காண முடியும். ஸோ பிகினிங்கில் இந்த மாதிரி எழுதலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் இதை எழுதிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீ கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸ் மற்றும் e-x இரண்டிற்கும் தொகை, தட் மீன்ஸ் இன்டெக்ரல் காண முடியும் எனில் ரூல் 3 படி x^n வடிவத்தில் உள்ளதை u என்க. x^n வடிவத்தில் என்ன இருக்குது? இது வந்து x^n. x^n என்ன? x^1 அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. அப்போ நம்ம இது என்னென்னு வச்சுக்கலாம், யூ அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது மீதி என்ன இருக்குது? டிவி. ஸோ டிவி ஈக்குவல்ட்டு e-x. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இன்டெக்ரேட் பண்ணுறோம். அப்போ இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? வகைப்படுத்துதல். ஸோ வகை காணுதல். அப்போ டிஎக்ஸ் சமம் டியு, இங்கே வி சமம், இங்கே ஒரு மைனஸ் போட்டு e-x. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே மைனஸ் வரப்போ கண்டிப்பாக இந்த இடத்துலையும் ஒரு மைனஸ் வரும். இப்போ நம்ம சமுக்கு வரலாம். ஸோ இன்டெக்ரல் இது நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் ஃபார்ம்டா, இன்டெக்ரல் யூடிவி, யூடிவி வடிவத்தில் இருக்குது. இதை நம்ம எப்படி மாற்றணும்? யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியு அப்படிங்கிற வடிவத்துக்கு கொண்டு வரணும். ஸோ ஈக்குவல் டு இங்கே யூ என்ன? எக்ஸு இல்லையா? தென் வி எது? மைனஸ் e-x மைனஸ் இன்டெக்ரல் வி டியு, இதுதான் வி. ஸோ மைனஸ் e-x தென் டியு, இது டியு. அப்போ இந்த இடத்துல டியு அப்படின்னு எழுதிடு. ஸோ இந்த இடத்துல மைனஸ் e-x, இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ e-x தென் இங்கே டியுங்கிற இடத்துல என்ன இருக்குது? டிஎக்ஸ் இருக்கு இல்லையா? டிஎக்ஸ் இருக்குது. இப்போ இதை திரும்ப மறுபடியும் நம்ம இன்டெக்ரேட் பண்ணணும். ஸோ மைனஸ் எக்ஸ் e-x இதனுடைய இன்டெக்ரேஷன் என்ன? e-x பை -1, மறக்காமல் இந்த ப்ளஸ் சி போடணும். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் எக்ஸ் e-x ப்ளஸ் e-x தென் ப்ளஸ் சி. இந்த இடத்துல இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கும். அப்போ இந்த மைனஸ் நம்ம எங்கே வச்சுக்கலாம்? இந்த இடத்துல வச்சிடலாம். ஸோ இங்கே e-x காமனாக எடுத்துரு, இங்கே மைனஸையும் காமன் எடுத்துட்டுனா மீதி என்ன இருக்கும்? x+1+c. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து -e-x+1. இப்போ நம்ம புக் ஆன்சர் வெரிஃபை பண்ணி, ஸோ புக் ஆன்சர் வந்து இது -e-x+1+c. ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. நம்ம நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 2. ஸோ நவ் யூ சி க்வெஸ்சன் நம்பர் 2. இங்கே x²e³x இந்த க்வெஸ்சன் இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே பார்த்தது தான், இங்கே எக்ஸ் மற்றும் e-x இரண்டுக்கும் தொகை காண முடியும். இதுவும் அதே வடிவத்தில் இருக்குது. ஸோ ரெண்டுமே நம்ம வந்து இன்டெக்ரல் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம x^n எது இருக்கோ அதை வந்து u என்க அப்படின்னு சொல்லி நம்ம ரூல் நம்பர் த்ரீ படி நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஸோ தட் இங்கே x³ இருக்குல்லையா? ஸோ இங்கே x³ u அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ u ஈக்குவல் டு x³. ஸோ dv ஈக்குவல் டு e³x. இப்போ ஜஸ்ட்டு எக்ஸ் அப்படின்னு இருந்தால் நம்ம இன்டெக்ரல் யூடிவி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சம் போட்டுடலாம். பட் இங்கே வந்து பவர் வந்து 3 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறப்போ
we are using Bernoulli's theorem. ஏற்கனவே இது பார்த்துருக்குறோம் Bernoulli's formula யூஸ் பண்ணி இந்த சம் வந்து செய்யணும். எப்போ Bernoulli's யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ் அப்படின்னு இருக்கிறப்போ இந்த இன்டெக்ரல் யூடிவி இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட்டு பவர் வந்து அதிகமாகிட்டே போகும். எக்ஸ் ஸ்கொயர்ட், எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 4 இந்த மாதிரி பவர் அதிகமாகிட்டே போகிறப்போ யூஆர் யூஸிங் Bernoulli's ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ யூ டேஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் 3x2, யூ டபுள் டேஸ்னால் இது சைடில் வருமா 6x, தென் யூ ட்ரிபிள் டேஸ் அப்போ இது 6. ஸோ இது மூணு டைம் பண்ணுறப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ வி ஈக்குவல் டு e^3x v1 எகெயின் வி ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங் எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதை v1 அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த 3 சைடில் வருமில்ல, ஸோ 3e^3x தென் யூ ஃபைண்ட் v2. v2ங்கிறப்போ திரும்பவும் இந்த 3 வந்து முன்னாண்ட வரும். அப்போ நான் இங்கே வந்து நம்ம இன்டெக்ரேட் பண்ணுறோம் இல்லையா, நாட் டிஃப்ரென்ஷியேட்டிங். ஸோ பை 3 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இன்டெக்ரேட், வி ஆர் டூயிங் இன்டெக்ரல். இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பண்ணுறோம். அப்போது இந்த இங்கே வந்து பை 3 இடம் இல்லை, அதே மாதிரி இங்கேயும் பை 3. ஏற்கனவே ஒரு பை 3 இருக்கிறப்ப இது என்ன ஆகும், 9 அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ v2 ஈக்குவல் டு e^3x 9 × இந்த 3 கீழே வர முடியா, ஸோ 27. தென் v3 ஈக்குவல் டு e^3x இங்கே என்ன இருக்குது 27 × இதை திரும்ப இன்டெக்ரேட் பண்ணக்கூடியப்போ வரக்கூடிய ஒரு 3. ஸோ e^3x/81. ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ஸாக இருக்கு இல்லையா. இப்போ u' u" டேஸ் u" கண்டுபிடிச்சிட்டு இங்கே வந்து v3 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ எகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, இந்த மாதிரி பவர் வந்து அதிகமாக வர்றப்போ Bernoulli's யூஸ் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ அடுத்தது u4 கண்டுபிடிக்கிறப்ப 0 ஆயிரும். அப்போ இதை வந்து நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே u" கண்டுபிடிக்கிறப்ப இந்த நம்ம v3 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு நவ் வி அப்ளை Bernoulli's ஃபார்முலா. ஸோ இன்டெக்ரல் udv ஈக்குவல் டு uv இப்போ மைனஸ் வரும், தென் u' ஒரு v1 ப்ளஸ் u" v2 மைனஸ் u" v3 எட்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஒரு டேஷ் வரப்போ v1, டபுள் டேஷ்னா v2, ட்ரிபிள் டேஷ்னா v3, தென் எட்ஸெட்ரா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கேருந்து பார்த்து பார்த்து அப்படியே எழுதுகிறோம். இங்கே u என்ன, x³, தென் v இஸ் வாட், v வந்து e^3x/3. ஸோ e^3x/3 தென் மைனஸ் u' 3x² தென் v1 e^3x/9 தென் ப்ளஸ் u" u" என்ன 6x தென் v2 e^3x/27 தென் ப்ளஸ் u" ப்ளஸ் இல்லை மைனஸ் இல்லையா, ஸோ மைனஸ் u" என்ன 6 தென் v3 இஸ் e^3x/81. ஸோ இதில் எது காமனாக இருக்குது, e^3x வந்து த்ரோ அவுட் வந்து காமனாக இருக்குது, அதை நம்ம வெளியில் எடுத்துடுறோம். அதுக்கு முதல்ல கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதில் இப்போ இங்கே வந்து e^3x வந்து காமனாக எடுத்துட்டோம், மீதி கேன்சல் பண்ணது போக இங்கே x³/3 தென் மைனஸ் x²/3 ப்ளஸ் 2x/9 தென் ப்ளஸ் 2/27 ப்ளஸ் சி, இந்த ப்ளஸ் சி வந்து மறக்காமல் நம்ம எழுதணும். ஸோ இந்த வீடியோ இதோட ஓவர், அடுத்த சமயம் அடுத்ததில் பார்க்கலாம்.